மஇக தேசிய தலைவர் டாக்டர் ஜி பழனிவேல் சுங்கசீப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒருநாள் அலுவல் பயணம் மேற்கொண்டார். அங்கிருக்கும் இந்திய சமூகத்துடன் சந்திப்பு நடத்தியதோடு பல தரப்புகளுக்கு தேவைப்பட்ட உதவிகளையும் பழனிவேல் வழங்கியிருக்கின்றார். அண்மையில் வெளிவந்த யுபிஎஸ்ஆர் சோதனை முடிவுகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 102 மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கிய நிகழ்ச்சியில் டாக்டர் ஜி பழனிவேல் முதலில் கலந்து கொண்டார். சுங்கை சீப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கும் தேசிய தமிழ் மற்றும் சீன பள்ளிகளில் யுபிஎஸ்ஆர் சோதனையில் 7A, 6A, 1B மற்றும் 5A பெற்ற மாணவர்கள் இந்த மடிக்கணினிகளை பெற்றுக்கொண்டனர். மாணவர்களின் அடைவு நிலையை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் திறமையான மனித மூலதனத்தை அடைவதற்கு இந்த அன்பளிப்பு ஊக்குவிப்பாக அமையும் என்ற பிரதமர் துறை அமைச்சருமான டாக்டர் பழனிவேல் கூறினார். பல அந்த தொகுதியில் இருக்கும் 15 கோவில்களுக்கும் 3 அரசாங்க சார்பற்ற அமைப்புகளுக்கும் 450,000 ரிங்கிட்டுக்கான காசோலைகளும் வழங்கப்பட்டன. இதனிடையே சுங்கசீப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் மாய்கா பணிப்படையையும் பழனிவேல் தொடக்கி வைத்தார். 13வது பொது தேர்தலில் மாய்கா தேர்தல் கேந்திரத்திற்கு இந்த பணிப்படை எல்லா வகையிலும் உதவியாக இருந்து செயல்படவிருக்கின்றது. பேரா மாய்கா தொடர்பு குழு தலைவர் டாக்டர் எஸ் வீரசிங்கம், மத்திய செயற்குழு உறுப்பினர் எஸ் வேல்பாரி, லின்தாங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆமார் பக்கே அடாம், சுங்கசீப்பூர் மாய்கா தொகுதியின் துணைத்தலைவர் எஸ் இளங்கோ ஆகியோரும் பழனிவேலுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.